நமது சமுதாய முன்னேற்றத்திற்கு உடனடி தேவை கனிவான சீர்திருத்தமா அல்லது கடுமையான நடவடிக்கையா? இது இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பேச போறாங்க. ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் கடுமையான நடவடிக்கை அணியிலிருந்து திரு கவி முருகபாரதி அவர்கள், திரு ரவி கோவிந்தராஜ் அவர்கள், திருமதி புவனா பாண்டியன் அவர்கள், கனிவான சீர்திருத்தமே என்ற அணியிலிருந்து திரு காரை செல்வராஜ் அவர்கள், திருமதி கவிஞர் நிர்மலா அவர்கள், மாணவர் திரு கவிஞர் சரவணன் அவர்கள். இதற்கு இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் அவர்களாக நமது லயன் அமுதா மத்தியழகன் அவர்கள், தமிழ் தென்றல் அவர்கள் நமது முதல்வராக நடுவராக பணியில் அமர்ந்துள்ளார். ஐயா அவர்கள் சிறந்த உளவியல் ஆலோசகர். அவர்களை பற்றி சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கணும். அவரோட ப்ரொஃபைல் வந்து அவ்வளோ பெருசா இருந்துச்சு எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப பெரிய ஆலோசகர். இன்னைக்கு இந்த தலைப்புக்கு என்ன சார் காரணம், இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் இந்த தலைப்பு இன்னைக்கு வந்தது அப்படின்னா, நாம உலகத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற தமிழ் சமுதாயம், உலகத்துக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுக்கு இந்தியான்னு இருந்தா இந்தியாவில மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, கனடா கொண்டாடி கொண்டிருக்கிற அளவுக்கு, தமிழ் சமூகம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு நம்மளோட சமுதாய முன்னேற்றத்திற்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க. ஒரு மாணவன் கேட்டான், ஐயா காந்தி பின்பற்றினா காந்தியவாதி, தேசத்தை பின்பற்றினா தேசியவாதி, சுயத்தை பின்பற்றினா சுயநலவாதியா? நல்ல ஒரு கேள்வி. ஆக இன்னைக்கு எல்லாருமே சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல சமுதாய போக்கை நாம முன்னெடுத்து செல்ல வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்துல இருக்கிறோம். அதற்கு கனிவான சீர்திருத்தம் வேண்டுமா, கடுமையான நடவடிக்கை வேண்டுமா என்பதுதான் இன்னைக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு குழந்தை தண்ணியில விழுந்துச்சுங்க, தண்ணில விழுந்தனே ஐயோ கடவுளை காப்பாத்தே கடவுளை காப்பாத்தே குழந்தை விழுந்துருச்சேன்னு சொல்றாங்க, அவங்க கடவுள் பக்தியாளர். இந்த குழந்தைக்கு நாங்க நஷ்டேடு வாங்கி தருவோம்னு சொல்றாங்க, அவங்க இன்னைக்கு ஆளும் அரசியல்வாதி. இந்த இந்த குழந்தைய பாதுகாக்க இந்த நாடு தவறிடுச்சு, இந்த அரசு தவறிடுச்சுன்னு சொல்றவங்க எதிர்கட்சிக்காரவங்க. ஐயோ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு புலம்புறவங்க பொதுமக்கள், வெகுஜனம். ஆனால் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அந்த தண்ணில குதிச்சு தன்னோட உயிரை தியாகம் பண்ணிடுறாரு, அவரு தியாகி. ஆனால் ஒரே ஒருத்தர் அந்த குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்தி கரையில விட்டுட்டு தான் வந்த வேலையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறார், அவர் தான் கர்ம வீரர். இப்படி நமக்கு இந்த சமுதாயத்தின் மீது எந்த அளவுக்கு ஆர்வம் பக்குவம் இருக்கிறது என்பதை நாம வெளிப்படுத்தக்கூடிய காலத்தினுடைய கட்டாயமாக வந்திருக்கிறது. நமக்கு சமூக அக்கறை என்பது பேஸ்புக்லயோ யூடியூப்லயோ வாட்ஸ்அப்லயோ ஒரு செய்தியை பரிமாறிட்டு நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த நாடு முன்னேறாமல் இருப்பதற்கு இந்த நாட்டுக்கான எதிரிகள் அல்ல, நல்லவர்கள் செயல்படாமல் இருக்கிறார்கள். அந்த வகையில தமிழால் இணைவம் அமைப்பு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுக்கணும் என்ற நல்ல நோக்கத்திற்காக சமுதாய முன்னெடுப்பிற்கு கண்டிப்பான சீர்திருத்தமா கடுமையான நடவடிக்கையா என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தலைப்பை கொடுத்து அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிற சமூக நலனில் அக்கறை உள்ள, குறிப்பா நம்முடைய உலகமும் இருக்கிற தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நம்முடைய சத்யநாராயண ராஜய்யா அவர்களை மீண்டும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குறோம். நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக, சமுதாய முன்னேற்றத்திற்கு உடனடி தேவை, கடுமையான நடவடிக்கை.